டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை 75 கிலோ இடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை பூஜா ராணி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றுப் போட்டியில் அவர் 5-0 என்ற புள்ளி கணக்கில் அல்ஜீரியாவின் ஸ்ராக் சாய்பை வென்றார். வில்வித்தை போட்டியின் மகளிர் பிரிவில் தீபிகா குமாரி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 6-4 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்க வீராங்கனை ஜெனிஃபர் முசினோ பெர்னாண்டஸை வென்றார். முன்னதாக முதல் சுற்றில் அவர் 6-0 என்ற புள்ளி கணக்கில் பூட்டான் வீராங்கனை கர்மாவை வென்றார். வில்வித்தை ஆடவர் தனிநபர் பிரிவில் பிரவீன் ஜாதவ் வெற்றி வாய்ப்பை இழந்தார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அமெரிக்க வீரர் பிராடி எலிசன் 6-0 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றார். மற்றொரு ஆட்டத்தில் தருண்தீப் ராய் 5-6 என்ற புள்ளி கணக்கில் இஸ்ரேல் வீரர் இட்டேஷ் அன்னியிடம் தோல்வியடைந்தார். பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் சாய் பிரணீத் தோல்வியடைந்தார். முதல் சுற்றில் 21-16 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்து வீரர் மார்க் கஜல்ஜோ வெற்றி பெற்றார். மகளிர் பிரிவில் நாளை நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி வி சிந்து டென்மார்க் வீராங்கனை மியா பிளிஸ்பெல்ட்டை எதிர்கொள்கிறார். இன்று நடைபெற்ற இரண்டாவது சுற்றில் பி வி சிந்து 21-9 21-16 என்ற செட் கணக்கில் ஹாங்காங் வீராங்கனை செங்காங்கியை வென்றார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 1-4 என்ற கோல் கணக்கில் பிரிட்டனிடம் தோல்வியடைந்தது.